அனைவருக்கும் வணக்கம். பழைய சாதத்தை வீணாக்காம எப்படி பயன்படுத்துறது? வழிமுறை ஒன்று ஏற்கனவே போட்டாச்சு, இப்போ வழிமுறை இரண்டு. சாதத்தை மிக்சியில போட்டுக்கணும், கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், மிளகாய் தூள் போட்டுக்கணும், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்சியில ஒரு சுத்து சுத்துவோம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. சில சமயம் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ரொம்ப உதிரியா சாதம் வடிச்சிருந்தோம்னா, அதுவும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா, அதை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே வச்சு அரைக்கணும். அப்படி அரைப்படும் போது சரியாக அரைக்காது, அப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைக்கணும். இந்த அச்சில் நம்ம அந்த ஓலை பக்கடம் செய்வாங்க இல்லையா, இந்த அச்சில் போட்டு நம்ம பிழிய போகிறோம். இப்போ வந்து சாதம் வந்து குழைவாக இருந்தனால எனக்கு தண்ணி கூட தெளிக்க தேவையில்லாமல் இருந்தது. அரைப்பட்டுடுச்சு. சாதம் ரொம்ப உதிரியாக இருந்து அரைப்படலை அப்படின்னு சொன்னால் தண்ணி லேசாக தான் தெளிக்கணும். அதிகமாக தெளித்தா உங்களால் பிழிய முடியாது, அப்புறம் கூழாயிரும். அச்சில போட்டு பிழிய போறோம். இப்போ பிழிஞ்சிட்டோம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம வெயிலில் காய வச்சு நல்லா காயணும். அது ஒரு நாள் மட்டும் பத்தாது. இன்றைக்கி காய வச்சா இந்த துணியிலேருந்து சாயந்தரம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் திருப்பி தனியாக போட்டு வெயிலில் நல்லா காய வைக்கணும். இப்போ வந்து பழைய சாதம் வந்து வர்ற மாதிரியே நம்ம வச்சுக்கக்கூடாது இல்லையா, ஆனால் அது வராமையும் இருக்காது. கொஞ்சமாவது ஒரு கைப்பிடியாவது வீணாக போகிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அதை வச்சு நம்ம ஒன்று போன காணொலியில் சொன்ன மாதிரி உருட்டி வச்சுருங்க. அதில் ஆனால் பெருங்காயம் சேர்த்துக்கணும். சீரகமும் பெருங்காயம் மிளகாத்தூள் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடியை அடிக்க தேவையே கிடையாது. அப்படியே போட்டு பிசைஞ்சி நம்ம உருட்டி உருட்டி வச்சுருந்தோம். இப்போ அடுத்த வழிமுறை இதை மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து பட்டை அச்சில் போட்டு நம்ம பிழிஞ்சி எடுத்துடுறோம். இன்னும் ஆப்ப மாவு செய்யும்போது இந்த பழைய சாதத்தை நம்ம போட்டுக்கலாம். 200 கிராம் அரிசி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு இந்த பழைய சாதம் போடலாம். இப்போ இந்த வழிமுறைகளை நீங்களும் பின்பற்றலாம். அன்பு உள்ளங்களே, பழைய சாதத்தை வீணாக்காமல் பயனுள்ள வகையில் பயன்படுத்தி மகிழ உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.